நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 31 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கடலுடன் இணைந்து காற்று சுழற்சி, அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை நெருங்கிவிட்டது. ஆனால் எதிர்பார்த்ததை விட சற்று மெதுவாக நகர்ந்து வருகிறது. காரணம் என்னென்னா, வட இந்திய குளிரலை, அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிரலை மற்றும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த குளிரலை கடலில் இறங்கி வந்தாலும் இரவு நேரம் என்பதனால் போதுமான வெப்பம் இல்லாததுனால அது நீராவியையும் எடுத்து கொண்டு வரவில்லை. அதாவது கொல்கத்தா பகுதியிலிருந்து வரக்கூடியது, கடல் பகுதியிலிருந்து வரக்கூடியது, அங்கே இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த உயரழுத்த காற்று போதுமான வெப்பம் அடையாமல் தமிழகத்தில் நுழைகிறது. அதேபோல் வட இந்திய குளிரலையும் உள் மாவட்டங்களில் நுழைகிறது. இந்த இரண்டு குளிர் நிகழ்வும் மழைப்பொழிவை, அதிகாலை மழைப்பொழிவை எதிர்பார்த்த தொடக்கம் இல்லாமல் இருக்கிறது. இருந்த போதிலும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் படிப்படியாக மழைப்பொழிவு கடலோர மாவட்டத்தில் தொடங்கும். ஆக தொடங்கிவிட்டதென்றால் அப்புறம் தொடங்கிறோம். ஆனால் உள்ளே முன்னேறுவதில் தான் போராட்டம். தற்பொழுது இலங்கை நெருங்கிவிட்டது. வடகடலோர பகுதிகளில் தற்பொழுது முன்கூட்டியே மழை தொடங்கியிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டத்தில் கூட வேதரணையும் போதில் தூரல் காணப்பட்டு கொண்டிருக்கும். நாகப்பட்டினத்திலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் லேசான மழை பொழிந்திருக்கும். அதிகாலையில் 3, 2 அல்லது 4 மணிக்குள்ள படிப்படியாக இந்த மழைப்பொழிவானது நாகப்பட்டினம் மாவட்டம், ஏன் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் முதல் தற்பொழுது இலங்கையில் மழை பொழிந்து வருகிறது. அதற்கு பிறகு அந்த மேகங்கள் அப்படியே செட்டிங்கோட சுழற்சியோட மேற்கு நோக்கி நகரும். உயரழுத்தம் குளிர், உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த குளிர் வெயில் வந்ததும் வெப்பம் விலகியதும், அதாவது வெப்பம் கிடைத்ததும் குளிர் விலகியதும் அந்த காற்று தமிழகம் நுழையும் பொழுது மழைப்பொழிவை உண்டாக்கும். ஆக காலைக்கு பிறகு, பொழுது விடுந்ததற்கு பிறகு கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு மெல்ல இன்னும் கொஞ்சம் கூடும். நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் முதல்ல மழை தொடங்கும். அதாவது அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம் மற்றும் அப்படியே சென்னை வரைக்கும் ஒரே நேரத்தில் தான். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் காலையில் மழை தொடங்கும். பொழுது விடிந்ததும் மெல்ல படிப்படியாக மழைப்பொழிவோட அளவு அதிகரிக்கும். மெல்ல தான் முன்னேறும் மழைப்பொழிவோட, அதாவது முன்னேறுதலும் மெல்ல தான் படிப்படியாக முன்னேறும், மழைப்பொழிவும் படிப்படியாக தான் அதிகரிக்கும். திடீரென்று கொட்டி தீர்த்து விடாது. ஆக மெல்ல காலைக்கு பிறகு மழை அதிகரித்து மதியம் வடகடலோரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் வரைக்கும் முதல்ல நல்ல கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு. பிறகு படிப்படியாக புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறைக்கும் பிறகு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மதியத்திற்கு பிறகு கண்டிப்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை தொடங்கி அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் மதியத்திற்கு மேல் மழை தொடங்கும். டெல்டா மாவட்டத்தில் மாலையில் ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இன்று மாலை மழை தொடங்கிவிட்டால் அந்த குளிரலை வரத்து என்பது இருக்காது. ஏன்னா அந்த மாலை நேரத்தில், முன்னிரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த குளிரலை வந்து ஆக்கிரமித்து விட்டது. ஆனால் இந்த மழை தொடங்கிவிட்டால் வருவதை ஆந்திர பகுதியிலேயே தடைப்படுத்திவிடும் அப்படியே வராமல். அதற்கு பிறகு கிழக்கு காற்று நுழைய தொடங்கிடும். கிழக்கு காற்று நுழைஞ்சிட்டாலே அந்த வடகிழக்கு காற்று, அதாவது மொத்தம் 3 காற்று, வட இந்திய குளிரலை, வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று, கிழக்கிலிருந்து வரக்கூடிய சுழற்சியோட காற்று, கிளை காற்று, அதாவது கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய இந்த சுழற்சி, இந்த 3 காற்றும்
இந்த இரண்டு காற்றும் விலகி கிழக்கு காற்று உள்ளே நுழைந்த பிறகு அது வடையிருந்த குளிரலையும் இந்த குளிர்காற்று உயரெடுத்த காற்றையும் நுழைய விடாமல் தடுத்துவிடும். ஆகவே மழை தொடங்கிவிட்டால் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதற்கு பிறகு 6ஆம் தேதி வரைக்கும் 2 அடுத்தடுத்து நிகழ்வுகளால் மழைப்பொடிப்பு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கிடும். 4ஆம் தேதி எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கிடும். 2ஆம் தேதி எல்லா மாவட்டங்களிலும் பரப்பில் கூடி மழைப்பொடிப்பு காணப்படும். தொடக்கம் இன்றைக்கும் நாளைக்கும் தான் தொடக்கம், மெல்ல நாளை வரை தொடங்கும். 2ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே பரவலாக மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி அடுத்த நிகழ்வு, 5ஆம் தேதியும் அடுத்த நிகழ்வால், 6ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய அடுத்தடுத்த 2 நிகழ்வுகளாக தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். விட்டு விட்டு மழைதான். சில நாட்கள் சில, அதாவது கடலோர பகுதிகளில் சில இடங்களில் தொடர்ந்து தூரல் சில மணி நேரங்கள், அரை நாள், சில நாள், ஒரு நாள் கூட முழுமையான மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் நிகழ்வு நெருங்கி வரும். 3ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி தொடர் சுருள் மழை எதிர்பார்க்கலாம். இப்படி மழைப்பொழிவு விட்டு விட்டு இருந்து கொண்டு தான் இருக்கும். 6ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தொடங்கும். எங்கள் மாவட்டத்துக்கு மழை தொடங்குமா என்ற தயவுசெய்து சந்தேக பார்வையில், தொடங்குமா பெய்யுமா பெய்ய மாட்டதே இப்படியெல்லாம் தயவுசெய்து சந்தேக பார்வையில் பார்க்காதீங்க. வலுவான நிகழ்வு வந்தால் தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். வட இந்திய குளிரோடையோட சக்தியை விட இந்த நிகழ்வோட சக்தி கூடுதலாக இருக்கணும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சியிலிருந்து அடுத்த ஸ்டெப்பு தாழ்வு நிலை தான் வந்திருக்கு. தாழ்வு பகுதி கூட கிடையாது. தாழ்வு பகுதி என்பது எல்லாத்தையும் முறியடிச்சிடும். மண்டலம்னா அதை விட எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா அதை விட சூப்பர், மண்டலம் அதை விட நல்லாயிருக்கும். அது அதெல்லாம் வரப்போகிறது. வரக்கூடிய 6ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 நிகழ்வால் மழை கொடுத்து பிறகு 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி லேசான மழைப்பொழிவை, 9ஆம் தேதியில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி காற்று சுழற்சி தமிழகத்தில் இருந்து கொண்டு விட்டு விட்டு அவ்வப்பொழுது லேசான மழையை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம். அடுத்த நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி சற்றே மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 8ஆம் தேதி 9ஆம் தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மழையை மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவை தொடக்கும். 9ஆம் தேதி அது 6ஆம் தேதி வரை இந்த 2 வரக்கூடிய 2 நிகழ்வால் மழை, 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஆங்காங்கே மழை. இதில் அறுவடை செய்ய வேண்டியால் அறுவடை செய்யலாம் லேசாக, இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும். 9ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து தமிழகம் நெருங்கும். 10ஆம் தேதி மிகவும் நெருங்கும். அப்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். 11ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 12ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 13ஆம் தேதி மீண்டும் செயலிழந்து கரை கடக்கும். சென்னைக்கு வடக்குப்புறம், நெல்லூருக்கு தெற்குப்புறம், அதாவது சென்னை நெல்லூர் இடைப்பட்ட தெற்கு ஆந்திரா வட தமிழக கரையோரமாக கரை கடக்கும். இது நெருங்கி தமிழகத்தை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும். கிட்டத்தட்ட புதுச்சேரிக்கு வடக்கே நெருங்கும். அதாவது கடலூருக்கு கடலூரை ஒட்டி புதுச்சேரியை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் புது வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு மேல் அந்த தீவிர நிகழ்வு ஆந்திர எல்லையோரம் கரையை கடக்கக்கூடிய நிலையில் வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே சென்று பிறகு கரை கடந்து செயலிழந்தும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அது உள்ளே நடந்து திருப்பதி வழியாக கர்நாடக மாநிலம் என்று அரபிக்கடலுக்கு போகும். இதுதான் இப்பொழுதைய வரக்கூடிய 13-14ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை. அதற்கு பிறகு மழைப்பொழிவானது வலுக்கும். அப்போ தான் ரொம்ப, அப்போ தான் நிறைய வலுத்திருக்கும். காரணம் என்னென்னா அப்போ தான் வலுவான நிகழ்வுகள் வரும். இந்த வடகடலோரத்தை நோக்கி செல்வது எல்லாமே மத்திய கடலோர மத்திய மாவட்டங்களை நோக்கியும் வட இலங்கையை நோக்கியும் வலுவான நிகழ்வாக தொலைவிலிருந்தே உருவாகி, இது வந்து தொடக்கம், வடகிழக்கு பருவமழையோட ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் வந்து வலுபெறவில்லை. வலுபெற வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள், 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10, 11, 12 தேதி எல்லாம் வலுவான மழைப்பொழிவு வடகடலோரம். அடுத்தடுத்த 15ஆம் தேதிக்கு மேலே டிசம்பர் 25 வரைக்கும் அடுத்தடுத்த நிறைய நிகழ்வுகள் தமிழகம் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தியாகும், பூர்த்தி செய்யும். இதை கேட்டுக்கொண்டு முடித்தாலும் பெய்யுமா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். எத்தனை ஆடியோ போட்டாலும் மழை பெய்யுமா என்ற சந்தேகம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ளும் ஒரே வேண்டுகோள், தயவுசெய்து பொறுமையாக இருக்கவும். மழை பொழியும், டிசம்பருக்குள் உங்களை முழுமையாக திருப்திப்படுத்தும். மழை பொழிவு தேவையானது கிடைக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு அறுவடை விவசாயிகள் டெல்டாவில் வெவ்வேறு நேரங்களில் நடவு பணி செய்து அறுவடையை வெவ்வேறு வயல் வெவ்வேறு நேரங்களில் வைத்து கொண்டிருக்கும் அறுவடை விவசாயிகளை மீட்டெடுக்கும் நெல் தானியங்களுக்கு இடைவெளி கிடைப்பது அவர்களுக்கு வரப்பிரசாதம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இடைவெளி, அதாவது இந்த நேற்று வெயிலடித்தது இன்று பனி பொழிந்து கொண்டிருக்கிறது காலையில்,
கடல் ஓரத்தில் மழை லேசாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெல்டாவில் மழை தொடங்க இருக்கிறது. இந்த காலை பொழுதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அறுவடைக்கு. மதியம் மழை வந்துவிடும். அடுத்த இடைவெளி என்பது வரக்கூடிய 7ஆம் தேதி 8ஆம் தேதியில் மழைக்கிடையே ஆங்காங்கே இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். அந்த இடைவெளியில் 7ஆம் தேதி 8ஆம் தேதி அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.